அர்ஜுனரை கொன்று அறிவையை இன்றி அகல அலகத்தை களைந்திட்டு அதெல்லாம் விடு. என் சகாதேவனே கேட்டு ஜெயதேவ், இந்த நிலநேரத்திலே இன்னும் களக்காட்டூர் மாநகரிலே வசிக்கக்கூடிய வாயினால் விளக்கமாக சொல் மாமா. இந்த அவனி 56 நாட்டிலே நாட்டாசை பிடித்தவர்கள் இருவர் இருக்கிறார். நாட்டாசை பிடித்தவர்கள் யார் தெரியுமா? நாடு கொடுக்கவே மாட்டேன் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய எங்க சின்னண்ணா துரியோதன மகாராஜன். ஆமா, என் தம்பி கொடுத்தாலும் பரவாயில்லை. ஆமாம், நான் காடே செல்கிறேன் என்று சொல்கிறாரே என் மூத்த அண்ணா தருமர். தருமர், என் அண்ணா தருமருக்கும் நாட்டாசை இருக்குது. ஓ, துரியருக்கும் நாட்டாசை, தருமருக்கும் நாட்டாசை. இந்த நாட்டாசை பிடித்தவர் இருவரையும் இருவரையும் அவர் ஆடையடிகளை அகற்றி அகற்றி காவிகாபுரம் கொடுத்து கொடுத்து காட்டுக்கு துரத்த வேண்டும் மாமா. இருவரையும் நாட்டாசை பிடித்தவர்கள் காட்டிற்கு ஓட்ட வேண்டும். சரி, ரெண்டு நாட்டிலே முதல் நாடு அங்க நாடு. ஆமா, அங்க நாட்டு ஏறக்கூடிய மன்னன் யார்? கர்ணமகாராஜர். ஏழை எளிய மக்கள் யார் வந்து எப்பொழுது கேட்டாலும் தலையை சொல்லாமல் வாரி வழங்குகின்றாரு. அந்த கர்ணனுக்கு மகிழாபிஷேகம். யார் வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுக்கிறார். நல்ல குணமடைத்தவர் கொடைவல்லல் கர்ணனை பெயரும் எடுத்திருக்கிறார். அவருக்கு இந்த நாட்டை முடிச்சுட்டலாம். அப்படி சுட்டினால் சண்டை சச்சரவு என்பது இந்த போராமை என்ற எண்ணமே தலைவிரித்தாடாது. இந்த நாட்டை முடிச்சுட்டு விட்டார் கர்ணனுக்கு. ஆமா, என்னுடைய மைத்திரன் தீமனானவர். ஆமா, கதையை எடுத்துக்கொண்டு ஓடி வருவாரே. என் அண்ணா இருக்கின்றாரே பீமச்சேனன், அவருக்கு மதம் பிடித்தவர் அல்லவா? அவருக்கு எகிவினால் செய்யப்பட்ட விலங்கை கால்கரங்களுக்கு பூட்டி பூட்டி காராகரம் சிறையிலே அடைக்க வேண்டும். காராகிரக சிறையிலே அடைக்க வேண்டும். நல்லதான், கோபத்தில் சிறந்தவர் பீமன். அவையினாலே கிரகத்தில் அடைத்துக்கலாம். ஆமாங்க, பீமன் அடைச்சிட்டா அவருடைய தம்பி மைத்திரன் அட்டன் இருக்கிறான். எங்க அண்ணா நடுவோடு இருக்கிறார் அல்லவா, அவர் எப்பொழுதுமே நல்லவரை கொல்ல வேண்டும், அந்த கர்ணனை கொல்ல வேண்டும், அதை வெல்ல வேண்டும் என்று துடித்தெழுந்துகின்றார். அண்ணா, என் அண்ணா இருக்கின்றார் அர்ஜுன மகாராஜன், அவரை வெற்றி வீர சொர்க்கம் காட்ட வேண்டும். என்ன வெற்றி வீர சொர்க்கமா? ஆமா, எங்க அண்ணா நல்லவர் வாழக்கூடாது என்று யார் ஒருவர் நினைக்கிறாரோ அண்ணாவை கொள்வது தவறு கிடையாது. சரி வாய், உன்னுடைய பிரகாரம் வருகிறேன். சரி, கருமனையும் துரியனையும் காட்டிற்கு ஓட்டலாம். ஆமா, கர்ணனுக்கு மணிவகனை சூட்டலாம். பீமனுக்கு எகிவினால் விலங்கை பூட்டலாம். பூட்டலாம், அர்ஜுனனை வெட்டி வீர சொர்க்கம் காட்டலாம். இது மட்டும் செய்தா போதாது மாமா. எங்கள் ஐவர், ஏன்னா நாங்க தம்பி அண்ணன் தம்பி நகுல சகாதேவங்க இருப்பாரு, நாங்க எதுக்கும் பந்த பாசத்துக்கெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஆனால் எங்கள் மனைவி இருக்கின்றாலே திரௌபதி, அவளை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? மொட்டை அடித்தாலும் முடியானது துளிர் விட்டு வரும். அவள் கூந்தலை வேரோடு களை எடுக்க வேண்டும். என்னங்கள் கனகத்திலேயே எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், அந்த கூந்தலை அப்படி திருப்பி காட்டுவான். அந்த கூந்தலை பார்த்த உடனே சபதம் சபதம் என்று அனைவரும் வருத்தி தெழுந்து வருகிறார். அதுவும் நல்லதுதான். திரௌபதி கூந்தலை வேரோடு எடுத்துடணும். கர்ணனுக்கு மணிவாடு சுட்டலாம். பீமனையே சிறையில் அடைக்கலாம். காராகரத்தில் அடைக்கலாம். திரௌபதியின் கூந்தலை வேறுவாடு களையலாம். இதையெல்லாம் செய்தால் பாரதத்தம் நின்றுவிடும். செய்தால் மட்டும் போதா சுவாமி? ஒருவரை பிடித்து கட்டினால் ஒருவரை பிடித்து கட்ட வேண்டுமா? உன்னை மடல் விதைய பிடித்து கட்டினால் கட்டினால் சண்டையும் இல்லை.
சண்டை என்பது நிச்சயம் நடக்க வேண்டாது மாமா. உன்னை ஒரே நபரை பிடித்து மடல் திரிய மடல் கட்டினால் சண்டை என்பது நடக்காது. என்னை பிடித்து கட்டக்கூடிய ஆள் சாமர்த்தியமானால் இந்த நாகமாமணி மண்டபத்தில் நீ இருக்கிறாய். சின்ன சிறு பிள்ளை உன்னால் கட்ட முடியாது. நான் இருக்கிறேன், நான் எப்படி கட்டுவது? நீ கட்ட போறியா? கோபத்தே கட்ட மாட்டேன். கட்டக்கூடிய ஆள் யார்? உன்னை சத்தியமாக நான் கட்டுவேன். நிச்சயமாக Thank you.
சத்தியமா கட்டுவோம் மாமா, உறுதியாக சத்தியமே சொல்லிட்டேன், இன்னும் உறுதியாக மாமா. ஏனென்றால் சகாதேவா, ஏதோ அறியாமையில் உன்னோடு வாதி பேசிவிட்டேன், நான் வந்த வேலையை பார்த்து கொண்டு செல்கிறேன் என்று தன்னிங்க போயிடுங்க மாமா. ஏனென்றால் மாமாவுக்கும் மருமா பிள்ளைக்கும் வாதம் என்று பாமர மக்கள் அறிந்தால் தங்களுடைய புகழ் மங்கிவிடும் மாமா. சின்ன குழந்தை மாமன் மைத்திரன் என்ற முறையில் குழந்தை விளையாடு, ஒரு கட்டுவார கட்டக்கூடிய சாமர்த்தியமான இந்த உலகத்திலே கிடையாது. நான் இருக்கிறேன், நான் இருக்கின்றேன். என்ன இதோமா, என்ன நாயகமணி மண்டபத்தில் 12,000 ஸ்தம்பங்கள் பொறிந்திருக்கிறது. இந்த 12,000 ஸ்தம்பத்திலே ஒவ்வொரு கண்ணனாக அவதாரம் எடுத்திருக்கிறேன். என்ன இது, உண்மையான உறுதியான கண்ணன் எது என்று நீ பிடித்து கட்டினால் கட்டினால் உன்னை வீரன் வீரன் என்று நான் நம்புகிறேன். அப்படியே மாமா, ஆகட்டும். Yeah.
Thank you.
மாமா ஏன் விட முடியாது மாமா மத்தியில் புகழ் பெற்று சென்று சாஸ்திரம் பார்த்து வருகிறேன்.
என்ன மாமா உனக்கு ஒன்று கேட்கிறேன், என்ன இந்த சிறுவனையா என்னிடத்தில் ஒரு சக்தி வாங்கினாய் அல்லவா? ஆமா, இந்த நாகமாமணி மண்டபத்தில் இந்த கண்ணனை பிடித்து நீ கட்டினாய் அல்லவா? ஆமா, என்னை பிடிச்சு கட்டுறங்க யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன், நீ ஒரு சக்தி பண்ண. ஏமாமா, நான் போய் போப்பாமா, நான் போய் யாரோட போய் சொல்ல போறேன்? எத்தனை பாட்டாலும் எனக்கு தெரியும். இல்லமாமா, நீ சொல்லாம இருப்ப. சொல்ல மாட்டேமாமா. நடக்கும் மகாபாரத யுத்தம் முடியும் வரையிலும் உன்னை இந்த 12,000 ஸ்தம்பங்கள் சூழ்ந்த நாகமாமணி மண்டபத்துக்குள் நான் பிடித்து கட்டியதை யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியம். உருது மொழியார் சொல்லுவாங்க. ஆகட்டும் மாமா. மாமா, வந்த வேலை முடிந்தது. ஆகட்டும், நான் பார்த்துக்கொள்கிறேன். Thank you.
இப்ப நான்
இதுதான் நம்ம ரிட்டையர்மெண்ட் நேரம். ஆமாங்க. இப்ப என்ன இவங்க பார்க்க போறாங்க? இறகத்தானே இல்லங்க. இல்ல உன்ன போல இறைச்சிரான்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல மகாராஜா, இரல மகாராஜா சொல்லக்கூடாது. அதனால சிங்க சிங்கதாங்க. அதனாலதான் நீங்க உன்ன அண்ணா உன்ன பாக்கலாம் போல இருக்குது. அதனாலதான் அண்ணாவோட பாட்டு பாருங்க. தனி பாடல் எழுதி வச்சிருக்கின்ற இந்த கூத்தல தலைவர் தனியாக எழுதியிருக்கிறார். தனியாக எழுதியிருக்கின்ற என்ன பாட்டு? என்ன பாட்டு? ஒரு நாளைக்கு ஆடுவேன், இல்லைன்னா நீ வேற ஆளை விட்டு உக்காடுவேன். ஆமா,
அது உன் பயணம் ஆகிப்போச்சு. ஏன்னா புள்ளல் ஒரு உனக்கு பக்கத்தூடு. ஆமா, அங்க நீ சகாத வாச ஆடுற. ஆமா, பக்கத்தூரா இருக்குது. திடீர்னு யாருமே தகாது, நீ வராது நினைக்கிற. ஆமாங்க, தெரியல. நான் இது மட்டும் கேக்குறேன்னு நினைக்கிறேன்னா, நான் பாடுற பாட்டு கூட திருப்பி பாடுறான்னு சொல்லுவேன். உஷாரா இருக்கணும் நீ, சரியா? யார வரி சொல்றீங்க?
குடை, சந்திரவட்ட குடை, சந்திரவட்ட குடை, குடைனா குடை, சந்திரவட்ட குடை. பராக்கிரமசாலி ஜனாதிபதி கைய காட்ட பணக்காரம்